குழு நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி 11/12/2022 நம்ம இப்போ தும்பலப்பட்டி திரு கனகராஜ் அவங்களுடைய வாழைத்தோட்டத்தில் இருக்கோம். இது வந்து மூன்றாம் ஆண்டு வாழை அப்படின்னு நினைக்கிறோம். போட்டதுலேருந்து வெட்டிக்கிட்டே இருக்காங்க, மூணாவது ஆண்டு வெட்டுறாங்க. இந்த வாழையெல்லாம் பார்த்திங்கன்னா முதல் ஆண்டு பார்த்திங்கன்னா நல்லா செழிப்பாக இருந்திருக்கும், ரெண்டாம் ஆண்டு வந்து கொஞ்சம் நல்லா இருந்தது, மூணாம் ஆண்டு வந்து கொஞ்சம் வாழை வந்து செழுமை குறைஞ்சிருக்கு பார்த்திங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து விற்பனைக்கு போகுமான்னு பாருங்கள். ஒரு தார் பார்க்குறோம் நம்ம இப்போ, சரியா? இந்த வாழை தார் பாருங்கள் எவ்வளோ இருக்குங்கிறீங்க. சும்மா உயிரோடு இருக்குது, அவ்வளோதான். காய் வந்து பழுக்குமா பெருக்குமானே தெரியல, அந்த கண்டிஷனில் இருக்குது. இந்த மாதிரி வாழை வந்துன்னா அந்த வாழை தோட்டம் இருந்தானா இல்லைன்னாண்ணா இல்லையா? நல்லா செழிப்பாக இருக்கணும் வாழை தார்னா, நல்லா பெரிய தாராக இருக்கணும், நல்ல பெரிய காய்களாக இருக்கணும், நல்ல சுவையோடு இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் யார் வாங்குவா? இது வந்து ஒரு வாழைத்தார். இது மாதிரி வர்றதுக்கு காரணம் என்னங்க? சளிச்சு போகிறது. அம்மாஞ்சா இருந்தானா இல்லைன்னா என்ன அப்படின்னு. எங்கள் வாழை மரத்துக்கு எங்கே சளி போகிறது? இவ்வளோ இடைவெளி கொடுத்துருக்கிறாரு, நல்லா மண்கண்டம் இருக்குது, கிட்ட கூட நடலை, இவ்வளோ எட்டை நட்டுருக்காரு, என்ன நடக்குது வாழை தோட்டத்தில்? வாழை வந்து மரம்னு சொன்னாலுமே கூட வாழை வந்து கிழங்கு பயிர், நல்லா நம்பி வச்சுக்கோங்க. ஒரு வாழை வந்து கிழங்கு பயிர். பகலெல்லாம் வெயில் சுட்டுக்கிட்டே இருக்கும் தரையில், இரவில் பூமி உள்ளேருந்து சூடு வெளில வந்துகிட்டே இருக்கும். அப்போது வெப்பம் வந்து மிக அதிகமாக இருக்கும். வெயிலையே கொஞ்சம் நாள் நின்னால் நம்மளே களைச்சிருவோம். ஆமாப்பா, எங்கே வேலை செய்யறது, வெய்ய தாங்கலை அப்படின்னு சொல்லுவோம். வாழை மரம் ஏஞ்சி போய் எங்காவது நடலுக்கு குந்திட்டு திருப்பி ஓடியாற முடியாது. மறுபடி வெய்ய குறைஞ்சதும் இருக்கிற இடத்துல தான் இருந்தாகணும். பத்தும் பத்தாத்துக்கு நம்ம விஞ்ஞான புண்ணியம் வாங்கலாம் என்ன பண்ணாங்கன்னா, பூமி உள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் மொண்டுட்டாங்க, கோடி கோடி டன்னு. என்ன பூமி உள்ளே இருக்கிற நெருப்பு நேராக ஏஞ்சி மேலே வருது. பூமி சூடானதுக்கே இதுதான் காரணம். ஆனால் தண்ணியை எடுத்து தான் காரணம்னு எந்த விஞ்ஞானியும் வாயை விட்டு பேச மாட்டாங்க. நீங்கள் எரியிற ஒரு பொருள்லேருந்து தண்ணியை வெளியே எடுத்துனீங்கன்னா நெருப்புக்கு நீங்கள் உரம் வைக்கிறீங்க, நெருப்புக்கு தனியாக உரம்லாம் வைக்க வேணாம். எரியிற பொருள்லேருந்து தண்ணியை வெளி மொண்டுட்டிங்கனாலே போகிற நெருப்பு தானே பற்றிக்கும். அந்த மாதிரி பூமியிலேருந்து மிகப்பெரும் அளவில் அறிவியலுங்கிற பேரில் தண்ணியை உறிஞ்ச கற்றுக் கொடுத்தது நம்ம அறிவியல் தான், விஞ்ஞான அறிவியல். என்ன விஞ்ஞான அறிவியல்னா அவ்வளோ எரிச்சலாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. அது இதனால தான் பூமி சூடாச்சுன்னு யாரும் சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. ஒரு 50-60 வருஷத்துக்கு முன்னாடி தோண்டு நடத்துலலாம் தண்ணி, அப்போல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெப்பாத்தி குழிலாம் யாரும் எடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம அதனால் என்ன செய்கிறோம்? இப்போதைக்கு வாடுற சூழலை உருவாக்கணும் முதல்ல. அதுக்காக நீரை மழையை கொண்டு வரணுங்கிறதுக்காக மிகப்பெரும் உள்ள நீராவியை உருவாக்குறதுக்காக வரப்புகளை உயர்த்திருக்கோம். புஞ்சை நலங்களில் வெப்பாத்தி குழி எடுத்துருக்குறோம். நீர் நிறைய வேணும். 1000 அடிக்கு தோன்றினா கூட தண்ணி இல்லாத இடத்த நோக்கி கொண்டு போயிட்டோம். 50 வருஷத்துக்கு முன்னே ஊற்று தோன்றின இடத்துலலாம் தண்ணி இருந்தது பூமியில். அதனால் இப்போதைக்கு உயிர்களை காப்பாற்றணுங்கிற அடிப்படையில் முதல்ல இந்த இடத்துல நிற்கணும். 2.5 அடி ஆழத்துக்கு வெப்பாத்தி குழி எடுத்திருந்தோம்னா அந்த 2 அடி வரைக்கும் பகல் போகிற சூரியன் சுட்டால் கூட சூரியன் மறைஞ்ச உடனேயே 2.5 அடி ஆழத்துக்கு உள்ள மண் சீக்கிரமாக வெப்பத்தை கரைச்சிரும். பூமி உள்ளே தான் சூடு இருக்கும். 2.5 அடி பூமி வந்து தனியாக பிரிஞ்சிடும் பூமியிலேருந்து. அந்த அளவில் உள்ள மண் வந்து சீக்கிரம் சீக்கிரம் வந்து சூடு அத்து போயிடும். தரைக்கு மேலே ஒரு கல் வச்சுருக்கோம், ஒரு செங்கலில் பகலெலாம் ரொம்ப கடுமையாக சூடும், இரவில் அதுமாதிரி வேகமாக குளிர்ச்சி அடைஞ்சிரும். பூமி பகலில் லேசாக தான் சூடு இருக்கும், இரவில் மெதுவாக தான் சூடு வெளியில் போகும். ஆனால் தரைக்கு மேலே இருக்கிற கல் வேகமாக குளிர்ச்சி அடையும், வேகமாக சூடாகவும் ஆயிரும். அது மாதிரி இந்த இடத்த என்ன செய்கிறோம்? அதிகமான 2-க்கு 2.5 குழி எடுத்து வேகமாக அந்த வெப்பத்தை கடத்துறதுக்கு பார்க்குறோம். பகலில் சூடு அதிகமாக போனால் கூட இரவு வந்த உடனேயே அந்த 2.5 அடி ஆழத்தில் இருக்கிற வெப்பம் சுத்தமாக கரையேறி வெளில போயிடும். இந்த வெப்பாத்தி குழி தான் இப்போதைக்கு புஞ்சை நிலத்தை காப்பாற்றுறதுக்கான ஒரே ஒரு ஆயுதம், நம்ம வைக்கிற பயிரை காப்பாற்றுறதுக்கான ஒரே ஒரு ஆயுதம். பல தடவை சொல்லிட்டோம், சரி அதுக்கும் இந்த வாழை மரம் இந்த மாதிரி தார் ஒல்லியாக போடுறதுக்கும் என்னங்க காரணம்? வெப்பாத்தி குழியை போன வருஷத்துலேருந்து எடுக்கிறத விட்டுட்டார். மரம் வந்து மரம் இருக்கிற இடமெல்லாம் கீழே வந்து பயங்கர வெப்பம். ஏன்னா பகலெல்லாம் சூரியனுடைய வெப்பம், இரவுலாம் பூமி உள்ளேருந்து வர்ற வெப்பம். அதனால் ஏற்கனவே பூமி சூடாயிட்டுங்கிறது விஞ்ஞானிகள் சொல்லி நம்மளுக்கு நல்லா தெரியும். நிறைய வேப்ப மரம்லாம் நுனி கருகுது, நிறைய உயிரினங்களே அழிஞ்சிக்கிட்டு இருக்குது. அவ்வளோ தூரம் கடலில் பனிமலையில் உருகிற அளவுக்கு பூமி சூடாயிட்டு, அதான் சொல்கிறோமே மிகப்பெரும் அளவில் நீரை வெளியேற்றினது தான் மிக முக்கியமான காரணம். இதை பல தடவை நம்ம திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கோம். இவங்க சொல்கிற தொழிற்சாலை போகாது, இது கார்பன்ட்டு, அதுக்கெல்லாம் பூமி உள்ளே சூடாகல, அதெல்லாம் பூமிக்கு வெளியில். பூமிக்கு உள்ளே சூடானது தான் பூமியோட சூடு. அது வேணும் ஒவ்வொரு நாளும் வெப்பத்தை கடத்திக்கிட்டே இருந்தார். நீர் வந்து எடுத்ததால் பூமி சூடாயிட்டு. சோத்து பானையில் அரிசியை கீழே வச்சு மேலே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சு எரித்தோம்னா அரிசி காஞ்சி போகிறத தடுக்க முடியாது. அரிசியில் தண்ணி கலந்தாதான் அந்த சூடு வெளியில் போகும், சோறு சோறாக இருக்கும். இல்லாட்டினா அரிசி நெருப்பாக மாதிரி, காந்தி அரிசி நெருப்பாக மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி பூமி உள்ளேருந்து தண்ணியை எடுத்ததால தான் பூமியில் சூடு ஆகிட்டு. இதை பல தடவை சொல்லிட்டோம், அழுப்பே இல்லாமல். பூமி உள்ளே நீரை செலுத்துறதுக்காக தான் வரப்பையே உயர்த்தணும்,
புஞ்சை நஞ்ச கட்டமைப்புகளே வேளாண்மைங்கிற பேரில் தமிழர்கள் உருவாக்குனாங்க. பூமியினுடைய குளிர்ச்சி, பூமி வந்து வெப்பத்தை இழக்கணும், அப்போ தான் உயிர்கள் உயிராக இருக்கும். பனிக்கட்டி வெப்பத்தை இழக்கலைன்னா பனிக்கட்டி தண்ணியாக மாறிடும். அது மாதிரி பூமியில் உள்ள ஒட்டுமொத்த வெப்பமும் அங்கங்கே உள்ள வெப்பம் ஒழுங்கான முறையில் கடந்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக, செயற்கையாக வெப்பத்தை கடத்துவதற்காக ஏற்பட்ட அமைப்பு தான் வேளாண்மை, தமிழர் வேளாண்மை. அதுக்காக தான் நெல் கண்டுபிடிக்கப்பட்டது, புஞ்சை கட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டது. மருதங்கிறது செயற்கையானது. அதனால் என்ன சொல்ல வரோம்னா, இந்த தோட்டத்தில் வெப்பாத்தி குழிங்கிற ஒன்றை ஏற்படுத்தலைன்னு சொன்னால், வாழைத்தோட்டம் தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் சரி, நாங்கள் தமிழர் வேளாண்மை முறையில் தான் செய்கிறோம், இடைவெளியெலாம் நிறையா கொடுத்துருக்கோம், அதை தாராளமான இடைவெளியெலாம் வச்சுருக்குறோம் அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. வரப்பெல்லாம் போட்டிருக்குறோம், மழை தண்ணியெலாம் முழுசாக நிற்கிது, மழை தண்ணியெலாம் நிற்கும், அந்த இடத்துல நிற்கணும்னு செடி விரும்பணும்ல, ராத்திரியும் கொதிச்சு பகலும் கொதிச்சா எப்படி இருக்க முடியும்? அப்புறம் இந்த மாதிரி தான் தார் போடும். அடுத்த வருஷம் இந்த தாரும் இருக்காது, அடுத்த வருஷம் இந்த தாரும் இருக்காது, மரம்லாம் அப்படியே சீம்பி போயிடும், முடிகொத்து நோய் வரும். எந்த நோய் வந்தாலும் ஆரோக்கியம் மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஆரோக்கியத்துக்கான சூழல் உருவாச்சுன்னா நோயெல்லாம் எதிர்த்து வந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை தடவை மாடு மேய்ஞ்சாலும் துளுத்துக்கிட்டே இருக்கும் செடி, காரணம் வேர் பலமாக இருக்குதுன்னு அர்த்தம், வேர் பகுதி பலமாக இருக்குது, அதனால் மீண்டும் மீண்டும் துளுக்குது. எவ்வளவு நோய் வந்தாலும் வேர் பகுதி பலமாக இருந்தால் மண்ணிலேருந்து வேண்டிய சத்துக்களை எடுத்துன்னா செடி நோயெல்லாம் உதறிட்டு வெளில வரும். வேறு பூமிக்கும் கீழ்ப்பகுதியை வடிவமைக்கணும். புஞ்சை பழ கட்டமைப்பை பொறுத்தளவில் அதுக்கு வெப்பாத்தி குழி மிக மிக முக்கியம். இந்த இடத்துல நம்ம நிறைவு செய்கிறோம். இந்த வாழைத்தோட்டத்தை காப்பாற்றணுன்னா வெப்பாத்தி குழிங்கிற ஒன்று அவசியம். இப்போ இருக்கிற பூமி இருக்கிற சூழல், 50-60 ஆண்டுகளுக்கு முன்னே யாரும் வெப்பாத்தி குழியை எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா பூமி இயல்பு நிலை வெப்பத்தில் இருந்துகிட்டு இருந்தது. இப்போ பூமியில் வெப்பம் அதிகரிச்சுட்டு, அதனால் வெப்பத்தை கடத்தணும், உயிர்களை காப்பாற்றணும், பயிர் வகைகளை காப்பாற்றணும்னா விவசாயிகளுக்கு முதல்ல என்ன நடக்குதுங்கிறது புரியணும். சரியா? நன்றி, வணக்கம்.